பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு மத்தியில் நகர்வலம் வரும் மாட்டு வண்டிகள் எதற்காக எங்கே செல்கிறது? தற்போது நாம் அவர்களிடம் கேட்போம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நாங்கள் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகமலம் ஒன்றியம் ராச்சண்டார் திருமலை கிராமத்திலேருந்து வர்றோம். அதாவது எங்களை வந்து எங்களோட கிராமத்தில் பாறைப்பட்டி ஊர், பாறைப்பட்டி, அழகாபுரி, காமனம்பட்டி, ஆலத்தூர் இந்த ஊரை சேர்ந்த பங்காளிகள், அதாவது என்னென்னா அண்ணன் தம்பி இப்படி இருந்த உள்ள பங்காளிகளில் கிட்டத்தட்ட 110 குடும்பத்தார் இருக்காங்க. 110னா திருமணம் ஆனவங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கள் குலதெய்வத்துக்கு இருந்து எல்லாம் ஒற்றுமையாக அந்த குலதெய்வத்தை வந்து ரங்கநாதர் குடிப்பாட்டுக்காரங்க. நாங்கள் காலங்காலமாக எங்கள் முப்பாட்டங்காலத்துலேருந்து, எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து எல்லாம் வந்துகிட்டு இருந்து இருக்கிறாங்க. இது அதே நடைமுறையை இன்றைக்கும் நாங்கள் இன்றும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது என்னென்னா ரங்கநாதர் குடிப்பாடுன்னா நாங்கள் என்னென்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை இது மாதிரி வண்டு மாடு கட்டி, தமுத்த மாடு கட்டி, பூசாரிகள் எல்லாத்தையும் இது மாதிரி வந்து என்னென்னா ரங்கநாதர் பூசாரி ஒருத்தர், ஏழுமலையான் பூசாரி, அடுத்து கருப்பசாமி பூசாரி, மதுரை வீரன் பூசாரி, பட்டாக்காரன் பூசாரி, இது எல்லாமே குன்னம்மான்னு சொல்லி அதோட ஒரு பெண் தெய்வம் இருக்குது, அவங்களோட ஒரு பூசாரி, மொத்தம் பூசாரிகள் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் தமிட்டம் மாடு கட்டி எப்போதுமே வர்றது வழக்கம். அது எப்படி வர்றது வழக்கம்னா, எங்களுக்கு வந்து இந்த ரங்கநாதர், எங்களுக்கு குலதெய்வமான ரங்கநாதர் வந்து எங்கள் மாம மைத்தினருக்கு, அது இல்லாமல் மற்ற இனத்துக்காரங்க, அதாவது என்னென்னா அவங்களும் உறவினர் மாதிரி அவங்களுக்கிட்டையும் போய் சொல்லும், சாமி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உத்தரவு போட்டுக்கின்றானே. அதுக்கப்புறம் எங்கள் பங்காளிக்கு சொல்லும். இதெல்லாம் சொல்லும்போது நாங்கள் அதுக்கப்புறம் மந்த பூசாரிகிட்ட போவோம். மந்த பூசாரிகிட்ட போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது உத்தரவு வந்து உண்மைங்கிறத இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பங்காளியெல்லாம் கூப்பிட்டு, மாம மைத்தினரை கூப்பிட்டு, ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசுவோம். பேசிட்டு இன்ன நாள் ஆற்றுக்கு போகலாம், எல்லாம் சுத்தப்பத்தம், வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது தேதியை, ஒரு தேதியை சொல்லி சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு போவோம். ஆற்றுக்கு போய் இங்கே உள்ள பூசாரிகள்லாம் வச்சு அழைச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அங்கே வீட்டிலலாம் எல்லா வீட்டுக்கும் மாம மைத்தினர், எங்களோட மாடு பிடிக்கிற மாம மைத்தினர் இருக்காங்க, எங்களோட பங்காளி வீடுகள் இருக்காங்க, எல்லா வீட்டுக்குமே தீர்த்தம் தெளிச்சுட்டு நேராக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கோவில் வீட்டுக்கு, எங்கள் குலதெய்வமான கோவில் வீடு இருக்குது, அதுக்கும் தீர்த்தம் தெளிச்சுட்டு கருப்பசாமி கோயில், பொசுங்க கருப்புன்னு சொல்லி வடசேரி கிராமத்தில் இருக்குது, அந்த வடசேரி கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலில் தீர்த்தம் தெளிச்சுட்டு சவணம்னு சொல்லி, அதாவது வந்து ஆண்டவன் பகவான் வந்து பள்ளி அவர் வாயால் எங்களுக்கு சவணம் சொல்லணுங்கிறத அந்த காலங்காலமாக ஒரு அழியாத ஒரு இதாக இருந்துகிட்ருக்கு. அதை போய் கேட்போம். 3 நாள் கணக்கு வச்சு அதை கேட்கும்போது 2 நாளில் சொல்லியிருக்கு, 3 நாளில் சொல்லியிருக்கு, அந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயபக்தியோட எங்களோட பங்காளிகள், எங்கள் மாடு பிடிக்கிற மாம மைத்தினர்கள் எல்லாருமே சுத்தமாக எந்த அடுத்தப்பட்ட ஒரு தீட்டுத்துறைக்கு வந்து போக மாட்டாங்க, பக்கத்தில் ஏதாவது வேறு இதில் போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க, எல்லாமே அது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கனால அதே நடைமுறையில் இன்றைக்கி இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் பூசாரியை பூராவத்தையும் கூட்டிக்கிட்டு தமிட்டமாடு, எங்களோட குலதெய்வமான கோவில் வீட்டில் தமிட்டமாடு கட்டி ஊர் விளையாட போவோம். ஊர் விளையாட போவோம்னா எல்லா ஊர் அங்கே இருக்கிற கிராமத்து ஊருக்கு, பாறைப்பட்டி, அழகாபுரி, காமனம்பட்டி, ஆலத்தூர், ராச்சண்டார் திருமலை, புதுப்பட்டி, காவல்காரம்பட்டி இந்த மாதிரி ஊரில் ஊர் விளையாண்டு அந்த மாடும் அந்த பூசாரியும் போகும்போது ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் தண்ணியை ஊற்றி விட்டு அவங்க காலில் தொட்டு கும்பிட்டு அவங்களால முடிந்த காணிக்க தெய்வத்துக்காக செய்யணும் அப்படிங்கிறக்கா அவங்களால முடிந்த காணிக்கை எங்கள் பொது உண்டியில் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் பூசாரிக்கிட்ட அருள் வாக்கு கேட்பாங்க. அருள் வாக்கு கேட்கும்போது பூசாரிகளும் அதுக்கான அருள் வாக்கு கொடுப்பார்கள். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். எங்களுக்கு எப்போதுமே வந்து குலதெய்வத்துக்கான வர நாள் வந்து வியாழக்கிழமைன்னு அங்கே வந்து தமிட்டமாடு கட்டுவோம். வியாழக்கிழமை நைட்டு 11 மணி போல் தமிட்டமாடு கட்டுவோம். இங்கே வர்றது வந்து காலங்காலமாக வழக்கமாக வெள்ளிக்கிழமை தான் வருவோம். ஏன்னா நாங்கள் ரங்கநாதரை வந்து சனிக்கிழமை தான் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை வருவோம். வெள்ளிக்கிழமை வந்து தோப்பில் தங்கிடுவோம், ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவோம். ஏன்னா மக்களும் சரி, தமிட்டமாடும் சரி, எல்லாம் வந்து ரொம்ப அங்கேருந்து மக்கள் இதாக வந்ததுனால, நடையில் வந்ததுனால இதாக ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு 3-4 மணியை போல் மாலை 4 மணியை போல் ஒரு அன்னதானம் கொடுப்போம். ஏன்னா பூசாரிகள்லாம் விரதம் இருப்பாங்க, மக்கள் வந்த மக்களும் ஒரு சில பேர் விரதம் இருப்பாங்க. அன்னதானம் வழங்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் அதிகாலை, சனிக்கிழமை அதிகாலை எழுந்திரிச்சு நேராக கொள்ளிடம் ஆற்றுக்கு போவோம். கொள்ளிடம் ஆற்றுக்கு போயிட்டு எல்லாருமே முடியெடுக்கிறவங்களாம் முடியெடுத்துட்டு மாம மைத்தினர் கொடுக்குற வேட்டி சட்டையெல்லாம் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூசாரியெல்லாம் நிற்க வச்சு
அவங்கள அருள் வாக்கு கேட்போம். தம்டம் மாடு இங்கேருந்து போகும்போது தம்டம் மாடு மக்களோட பேரணியாக போவோம். பூசாரியோட அங்கே போயிட்டு குளிச்சுட்டு முடி எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பூசாரியை அருள் வாக்கு கேட்பாங்க. மக்கள்லாம் வந்த மக்கள் அருள் வாக்கு அவங்க கொடுப்பாங்க. அந்த அருள் வாக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நேராக ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் பண்ணால் மகா பேரணியாக அங்கே போவோம். அங்கே போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொது உண்டியில் அங்கே அவர் காணிக்க செலுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து எங்களோட குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் அவங்கவுங்க ஒரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காது குத்துறது வழக்கம். அது மாதிரி காது குத்துறது காது குத்திட்டு அதுக்கப்புறம் நேராக அண்ணன் மணித்தோப்புக்கு இங்கே வருவோம். மணித்தோப்புக்கு வந்துட்டு அண்ணன் தோப்பில் தங்கி மறுபடியும் அன்னதானம் வழங்குவோம். அன்னதானம் வழங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இரவு ஒரு 10 மணியை போல் இங்கேருந்து, ஏன்னா போக்குவரத்துலாம் ஒரு நெரிசல் இருக்குங்கிறக்கா 10 மணிக்கு போவோம். 10 மணிக்கு போகும்போது அதுக்கப்புறம் வீடு போய் சேர்ந்துடுவோம். அதிகாலை வந்து 4 மணிலேருந்து 5 மணிக்கு போயிடுவோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட கோவில் வீட்டில் பங்காளியும் வர சொல்லி மாடு பிடிக்கிற மாமமைத்திரனும் வர சொல்லி மலை ஏற்றி விடுவோம். பூசாரியெல்லாம் நிற்க வச்சு அருள் வாக்கு கேட்டு உங்களோட இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு அருள் வாக்கு கொடுத்துட்டு மலை ஏற்றி விட்டு எங்களோட குலதெய்வானம் எப்போதுமே ரங்கநாதரை வந்து அந்த இதை நன்றி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலங்காலமாக எங்கள் முப்பாட்டங்காலத்திலும் சரி எங்கள் அப்பா காலத்திலும் சரி எங்கள் காலத்திலும் சரி வர பிள்ளைங்கள் காலத்திலும் சரி இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இதே நடைமுறை எப்போதுமே நடக்கும். இதுதான் எங்களோட காலங்கள். ஏன்னா ரங்கநாதர் குலதெய்வமான குடிப்பாட்டுக்காரங்க நாங்கள் வந்து, அதனால் எப்போதும் இதுதான் நடக்கும். அது வந்து இப்போ வந்து 2016 வந்தோங்க. அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வமும் வந்து காலங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொரோனாங்கிற ஒரு இதை கொடுத்ததுனால எங்களுக்கு கடவுளும் எங்களுக்கு வந்து தள்ளி கொடுத்து 2 வருஷம் கிரமிச்சு தான் உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த 2 வருஷம் கிரமிச்சு தான் உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறோம். இந்த கொரோனாங்கிறது இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்திருப்போம். அந்த கொரோனாங்கிறதுனால எங்களுக்கு வந்து நாங்களும் எங்களுக்கு கடவுளும் உத்தரவு கொடுக்கல, நாங்களும் அந்த அரசு தமிழக அரசு விதிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறக்காக நாங்களும் அதை வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை. தொகுதி தோமலை ஒன்றியம் ராஜண்டா திருமலை கிராமத்தில் மவுளிப்பாறைப்பட்டி அழகாபுரி ஆலத்தூர் காமனம்பட்டி ஆகிய 4 ஊரில் ஊராளி கவுண்டர் சமுதாய வம்சத்தைச் சேர்ந்த பரம்பரையாக நாங்கள் விவசாயத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எங்கள் விவசாயத்திற்கு ரங்கநாதன் துணையாகவும் தொட்டி பிள்ளை வரம் கொடுக்கறதில்லை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாலும் குழந்தை வரம் கொடுக்கறதும் பண்ணையை ஆட்டை ஆடு மாடு விவசாய பொருள் அனைத்தையும் சிறப்பாக தரிசனம் செய்தால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை எல்லா பலனும் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் பரம்பரையாக கட்டி காத்து 5 தலைமுறையாக கட்டி காத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் இளைய தலைமுறைகள் நல்ல நிலையில் படிப்பு கல்வி உயர்கல்வி பொருளாதாரம் எல்லாம் வளர்ச்சி அடைந்தாலும் அந்த பாரம்பரியம் மாட்டு வண்டியும் பேரணி மாட்டையும் விடுவது இல்லை. இளைஞர்களுக்கும் நல்ல ஆர்வம் இருக்கிறது. தரிசனத்திற்கு அறநிலைத்துறையிடம் 50 பேர்த்துக்கு முன்னுரிமை வழங்குவார்கள். இந்த ஆண்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக வழங்கும்படி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன நிகழ்வுன்னு தெரியவில்லை, ஆனால் 50 பேர்த்துக்கு அறநிலைத்துறை நேரடியாக பர்மிஷன் கொடுக்கும். இந்த காலகாலமாக வருகிற எதுக்காக இந்த மாதிரி வர்றீங்க? அதான் எங்களுடைய குழந்தை செல்வங்கள் நல்ல நிலையில் இருக்கவும் பரம்பரையாக எங்கள் பாட்டங்காலத்திலேருந்து வர ரங்கநாதர் கோயிலுக்கு மாட்டு வண்டி கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாமே விவசாயத்தை சார்ந்தவங்க தான். எங்கள் விவசாய இடுபொருளை கொண்டு வந்து இங்கே கம்பம் வச்சுருக்கோம், கம்பசர அரிசின்னு பொதுமக்கள் கொடுப்போம். அதை இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு முடியெடுத்து காதணி விழா கோயிலே பண்ணுவோம். அது காலங்காலமாக எங்கள்